எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 20 ஜனவரி 2023, 21 ஜனவரி 2023 மற்றும் 22 ஜனவரி 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: சைக்ளோன் 1 என்ற முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? சைக்ளோன் 1 என்ற முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் எகிப்து. காவல்துறை தலைமை இயக்குநர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்களின் 57வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை புதுதில்லி. புதுதில்லி. காவல்துறை தலைமை இயக்குநர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்களின் 57வது மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷா. எந்த மாநில அரசு நாட்டிலேயே முதல் முறையாக உயர்கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறையை கட்டாயமாக்கியது? எந்த மாநில அரசு நாட்டிலேயே முதல் முறையாக உயர்கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறையை கட்டாயமாக்கியது? இதுக்கு சரியான விடை கேரளா. எந்த ஆண்டில் பிரான்சின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது? எந்த ஆண்டில் பிரான்சின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து 6 புதிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது? 2005. 2005. எந்த ஆண்டுக்குள் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை 200 உயர்த்த மத்திய பாதுகாப்புத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது? எந்த ஆண்டுக்குள் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை 200 உயர்த்த மத்திய பாதுகாப்புத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2027. 2027. இந்திய விமானப்படையின் கிழக்கு மண்டல கட்டுப்பாட்டு மையம் எங்கு உள்ளது? இந்திய விமானப்படையின் கிழக்கு மண்டல கட்டுப்பாட்டு மையம் எங்கு உள்ளது? ஷில்லாங். ஷில்லாங். சிறுதானியங்கள் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் 2023 என்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது? சிறுதானியங்கள் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் 2023 என்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது? பெங்களூரு. இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இலங்கையிடம் எந்த நாடு வலியுறுத்தியது? இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இலங்கையிடம் எந்த நாடு வலியுறுத்தியது? இந்தியா. நியூசிலாந்து நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? நியூசிலாந்து நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் கிறிஸ் ஹிப்கின்ஸ். கிறிஸ் ஹிப்கின்ஸ். சொந்த மண்ணில் முதல் தர கிரிக்கெட்டில் 12,000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் யார்? சொந்த மண்ணில் முதல் தர கிரிக்கெட்டில் 12,000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் சித்தேஸ்வர் புஜாரா. முதல் வீரர் யார்? வாசிம் ஜாஃபர். விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? 20 ஜனவரி 2023. 20 ஜனவரி 2023. சமீபத்தில் காலமான லட்சுமி விஸ்வநாதன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான லட்சுமி விஸ்வநாதன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டிய கலைஞர். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் அதாவது எல்ஐசி சார்பில் எல்ஐசி ஜீவன் ஆசாத் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னை பெருநகர காவல்துறையின் காவல் கரங்கள் திட்டம்
ஸ்காட்ச் தங்க விருது 2022 வென்று சாதனை படைத்தது. மாருதி சுசுகி நிறுவனத்தை தொடர்ந்து டொயோட்டா நிறுவனமும் ஏர்பேக் வடிவமைப்பில் குறைபாடுள்ள 1400 கார்களை திரும்ப பெறுவதாக அறிவித்தது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ரூபாய் 202.07 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 20, 21, 22 ஜனவரி 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.